வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாத திசைகளுடைய பலன்கள். திசைகளுடைய பலன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒரு ஒரு கிரகத்துடைய திசை இருக்கும். சிலருக்கு குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, ராகு மற்றும் கேது. இப்போ மாதந்தோறும் நம்ம ராசி பலன்களை பிஃபோராக, ஒரு 15 டேஸ் பிஃபோராக அந்த ராசிக்குண்டான பலன்களை, அந்த எக்ஸிக்யூஷன் பவர் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இந்த மந்த்துடைய எண்டில், அதாவது அடுத்த மாதத்துடைய துவக்கத்தில் திசை பலன் உங்களுக்கு வந்து சப்போஸ் செவ்வாய் திசை இருக்குது இல்லை ராகு திசை இருக்குது, அந்த திசை இந்த மாதம் எப்படி இருக்கும், கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது, சரி இந்த திசைக்கு ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா, கோச்சார கிரக நகர்வுகளை ராசியை வச்சு கணிக்கிற மாதிரி உங்களுடைய திசைக்குண்டான பலனை உங்கள் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் கணிக்கணும். நீங்கள் என்ன லக்னமில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு இந்த திசை யோகமா அவயோகமா மத்தியமமா அப்படிங்கிறத முதல்ல கணிச்சு, அந்த திசைக்குண்டான கிரகத்துடைய நகர்வு என்ன, அந்த கிரகம் உங்கள் லக்னாதிபதியா இல்லை என்ன கிரகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கணிக்கணும். அப்போ தான் அதுக்கு பலன்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது அதோடைய ஏற்பாடு தான் இது. இந்த நிகழ்ச்சியை வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு உங்கள் லக்னமே இது வரைக்கும் தெரியல, என்ன லக்னமே தெரியாது, ராசி மட்டும் தெரியும், என் டேட் ஆஃப் பர்த் இது, என் டைம் ஆஃப் பர்த் நிறைய பேர் மெசேஜாக கொடுக்குறீங்க. lifehoroscope.in போயிட்டு முதல்ல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி முதல்ல பர்த் சார்ட்டை வச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் அக்யூரேட்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி, இதுதான் என்னுடைய நட்சத்திரம், இதுதான் என்னுடைய ஜாதகம், இங்கே தான் என் கிரகம் இருக்குது, இதுதான் என் ஷட் பலம். ஷட் பலம்னா ஒரு கிரகத்துடைய முழு வலிமை எவ்வளோ, நீச்சம் அடைஞ்சிருக்கோம் முழு வலிமையடையும் மொத்தத்தில் ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர், அஷ்ட வர்க்கம் என்ன ஸ்கோர், என்ன தசா புத்தி எக்ஸாக்டாக நடக்குது, அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா அவயோகமா, என்ன நட்சத்திர சாரமில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிது முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு பயன்படுத்துங்க lifehoroscope.in. சூரிய திசை மற்றும் சந்திர திசை. நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடைய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும், இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியனை அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது, அன்லஸ் அது ராகுக்கு. இதை தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தியை உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய திசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை, பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்கார், இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறார். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுனா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவாதிபதி, எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும் பெரிய வசதியாகவோ இல்லை பெரிய ஆளுமையோ இல்லை பெரிய திறமையாவோ இல்லை பெரிய படிப்புடையவராகவோ இருக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கூட, 100 பேர் நீங்கள் ஒரு சும்மா ஒரு ரிசர்ச்சுக்காக 100 பேர் எடுத்திங்கன்னா, ஒரு 20 பேர் தான் அந்த குழந்தைங்களுடைய தகப்பனா, 20 பேர் தான் வந்து பதவியோ அதிகாரமோ படிப்போ வசதியோ ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க, மற்றவங்களாம் சராசரியாக தான் இருக்காங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, சூரியன் வந்து படைக்கும் பொழுதே கடவுளுடைய படைப்பிலே பார்த்தீங்கன்னா, அந்த லக்னப்படியும் அந்த டிகிரி வைஸோ அந்த கோள்களுடைய நகரப்படியும் அந்த கூட்டணி படியும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. அப்போ சூரிய திசை நடக்கும் பொழுது ஒன்லி ஃபார் 20% அவங்களுக்கு மட்டும் தான் நல்ல சிறப்பு பலன் நடக்குது, மற்றவங்க எல்லாருக்குமே சராசரி தான். இதில் சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பரில் எப்படி அவருடைய மூமெண்ட் இருக்குன்னா, இந்த மாதம் நீச்சம், மந்தோட பிகினிங்கே நீச்சம், நீச்சம்னா வீக். இப்போ நீச்சம் பெற்ற சூரியன் என்ன பண்ணுவார், கண்ணுக்கு அதிபதி சூரியன். சில பேருக்கு இந்த கண்ணில் இரிட்டேஷன் வருது, முகத்தில் வந்து கட்டிங்க வருது, சூரிய திசை நடக்கும் நிறைய பேருக்கு நடக்கும், ரெட்டில் சூரியன் இருந்தாலும் முகத்தை கட்டி வரும், அதுக்கடுத்து கண்ணில் இரிட்டேஷன் வருது, கார்டியக் இருதய சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொடுக்குறதும் சூரியன் தான். அப்புறம் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி, எலும்பில் வீக்னஸ் கொடுக்கறது, இந்த பசையெல்லாம் வந்து அப்படியே ட்ரை பண்ணுறது, முடி உதுறது, இதெல்லாம் சூரியன் கொடுக்கறது தான். ஸோ இந்த நவம்பர் மாதம்
சூரியனுடைய டிகிரி நம்ம செக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவ்வளோ நல்ல ஒரு பவரில் நல்ல ஒரு பலனில் சூரியன் கிடையாது. செகண்ட் ஆஃபில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கார். ஏன்னா விருச்சிகத்தை வந்து சூரியன் அடையும் பொழுது இந்த அரசியல் அரசாங்கம் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்து நிலப்பரப்பரவை பெருசாக்குறதுக்காக போர் தொடுப்பாங்க. அதேமாதிரி சூரியன் செகண்ட் ஆஃபில் நவம்பரில் போகும்பொழுது அவங்களுடைய பவரை அவங்களுடைய நிரூபிக்கிறதுக்காக அவங்க ஃபைட் பண்ணுறது எதிர்த்து ஜெயிக்கிறது. இன்னொன்று விருச்சிகத்தை சூரியன் போய்ட்டார்னா அங்கேருந்து பத்தாவது வீடு சிம்மம், இது ஒரு பெரிய பலம். இப்போ சந்திர தசை நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். சந்திர தசையை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோம்னா சந்திரன் டெய்லி மூவ் பண்ணுற ஒரு பிளானட். உங்களுக்கு சந்திர தசை நடக்குது எந்த லக்னமான இருக்கலாம், சந்திரனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய தோஷம் கிடையாது. தனுசு லக்னத்துக்கு மட்டும் சந்திரன் அஷ்டமாதிபதியாக வந்துடுறாரு. அப்போது சந்திரனுடைய ஒரு தசை நடக்கும்பொழுது எவ்ரிடே மூவிங்காக இருக்கிறதுனால ஏற்றம் இறக்கம் மாற்றமான மனநிலை மாற்றம் கொடுக்கக்கூடிய மனநிலை. நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரனுடைய வீடுகளில் சுபங்கள் சுபக்கோள்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் பாக்ஸ் ஃப்ரீ சந்திரனுடைய லக்னமான கடகம் வந்து ஸ்தான சுத்தமாக இருக்குது. ஸோ சூரிய தசை சந்திர தசையை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா இவங்க உஜாதி ஐவர்களும் கிடையாது, இவங்களுக்கு வக்கரங்களும் கிடையாது, இவங்க சாயா கிரகங்களும் கிடையாது, ராவுக்கு இது மாதிரி சாயா கிரகங்களும் கிடையாது. உங்கள் ஜனனகால ஜாதகமில் சூரியன் சந்திரன் 10-11 இருந்தால் அதிகமான அதிர்ஷ்டம் எந்த லக்னமாக இருந்தாலும். ஒருவேளை நீங்கள் அனைத்து லக்னங்களில் இந்த சூரியன் சந்திரன் பாவம் இழந்து 6, 8, 12 இந்த மாதிரி பாவம் இழந்து குறிப்பாக ராகு மற்றும் கேது சாரம் இருந்து நட்சத்திரங்கள் இருந்தால் இந்த தசைகள் நடக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுகமான முன்னேற்றமான வருமானமான ஒரு யோகமான பலன்கள் வந்து பெருசாக கிடையாது, ஒரு ஆவரேஜாக இருக்கும். இதில் சூரிய தசை கொஞ்சம் பரவாயில்ல, குருவுடைய பார்வை சிம்மத்தில் விழுதுனால அது ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கும். சந்திரன் ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சூரிய திசை மற்றும் சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மற்ற கோள்களுடைய தசா புத்திகள் அடிப்படையிலையும் மற்ற கோள்களுடைய நகர்வுகள் அடிப்படையில் தான் பலன்கள் உண்டாகுமே தவிர இந்த திசைநாதன்களுடைய வலிமை அப்படிங்கிறத வந்து நம்ம பெருசாக டீப்பாக எடுத்துக்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு திசைக்குண்டான அந்த மாதத்துடைய நகர்வுகளுக்குண்டான பலன்கள். இப்போ உங்களுக்கு இந்த கிரகத்துடைய தசை தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல அந்த கிரகம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் ஜனனகால ஜாதகமுக்கு யோகமா இல்லை அவயோகமா இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 1-4-7-10 கேந்திரம், 1-5-9 கோணம், இந்த ஆதிபத்தியம் கொண்ட கிரகமா அதுதான் திசை நடத்துதான்னு கண்டுபிடிங்க. இல்லை 6-8-12 கூடிய கிரகம் திசை நடத்துதா அதையும் கண்டுபிடிங்க. பாவகிரகமா சுபகிரகமா அதை பொறுத்து தான் பலன்கள் வரும். மாதந்தோறும் என்ன தான் ஒரு கோல் நகர்ந்தாலும் அதுக்கான பலன்களில் வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமை இருந்ததுன்னா பாசிட்டிவ் நடக்கும், சுய ஜாதகத்தில் வலிமையை இழந்துருதுன்னா நெகட்டிவ் நடக்கும். இதுக்குன்னா உங்களை முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், அதோடய ஷட்பலம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எவ்வளோ வலிமை பெற்றிருக்கு, எந்த கிரகம் திசை நடத்துன்னு கண்டுபிடிங்க. lifehoroscope.in இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம் என்னென்னா முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் இந்த ராசி பலனை நீங்கள் இந்த திசைக்குண்டான லக்ன பலனை புரிஞ்சிக்க முடியும். என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கேல்குலேஷன் இருக்கும். கேல்குலேஷனுக்காக தான் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து மாதந்தோறும் கோள்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சுக்கர தசை நடக்கலாம், இல்லை செவ்வாய் தசை நடக்கலாம், இல்லை சனி தசை, ஏதாவது ஒரு தசை நடந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகத்தை கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிய ஆரம்பிச்சிடும் எந்த டிகிரியில் போகுது என்ன ஸ்டாரில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். எந்த ராசிக்கு வந்து இல்லை எந்த லக்னத்துக்கு வந்து கெரியர் ரொம்ப நல்லாயிருக்கும், கெரியருடைய லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களுடைய லைஃப் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்லை பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சி ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல உங்கள் ஜாதகமில் சனிங்கிற கிரகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுதான் வந்து ஃபேட் பிளானட், விதி கிரகம், உங்களுடைய கெரியர் பிளானட். பேசிக்காக சனி நல்லா இருக்குன்னா உங்களுடைய கெரியர்லையோ இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ உங்களுடைய பிஸ்னஸ்லையோ பெரிய சக்ஸஸ் வராது. சாட்டன் நல்லா இருந்ததுன்னா இல்லை ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு லார்ட் ஆஃப் 10, இப்போ உதாரணம் நீங்கள் மேஷ லக்னம் சனி தான் நல்லா இருக்கணும், ஏன்னா 10 கூடியவன் சனி. நீங்கள் உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் மறுபடியும் 10 கூடியவன் சனி. நீங்கள் மிதுன லக்னம் குரு நல்லா இருக்கணும். அப்போ